ஸோ ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைமில் நம்மளுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஆட்டோபாட்ஸில் ஃபேவரட் ஆட்டோபாட் இருந்திருப்பாங்க, அதே சமயம் சில பேருக்கு டிசெப்டிகான்ஸ்லேயும் ஃபேவரட்ஸ் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே ப்ரைம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் எனக்கு உண்மையாலுமே மெகட்ரான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைமில் ரொம்பவே பிடிச்சதுங்க. சரி, அதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைம். ஸோ இது வந்துட்டு பார்ட் ஒன். ஸோ பார்ட் ஒன்ல நீங்கள் எதிர்பார்க்குற சில கேரக்டர்ஸ் வந்து இருக்காது, ஸோ அவங்கள பார்ட் டூவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் மொத்தம் 8 கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கேன். இது உங்களுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒருவேளை இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா உங்களோட ஆர்டர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, சோ இந்த 8 பேத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் யாரு வீக்கஸ்ட் யாரு அப்படிங்கறதுக்கான ஒரு ஆர்டர் தான் இது. சோ மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதாவது ஆட்டோபாட்ஸ் டிசெப்டிகான்ஸ்ல இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ல போற 8 பேத்துல இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட், ஓகேங்களா? சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் யாரு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சவுண்ட் வேவ். சோ இந்த டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிற ஒரு கோட்டேஷன் இருக்கு இல்லையா, ஆர் மாரல் ஏதோ ஒன்னு, அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு இவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சீரீஸ் முழுக்கங்க பெருசா பேச மாட்டாரு, ஆனா வந்துட்டு சைலண்டா சம்பவம் பண்ணிடுவாரு. உண்மையாலுமே இவரை பார்க்கும் போது இம்ப்ரெசிவா தான் இருக்கும். அதனால இவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அண்ட் இவர் தான் இந்த லிஸ்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் சைபர்ட்ரோனியன் இன் டிசெப்டிகான். சோ அது வந்து ரெண்டாவதா இருக்கிறது நம்ம ஆட்டோபாட்டான அல்ட்ரா மேக்னஸ். நம்ம பிரைமோட ஒரு செகண்ட் இன் கமாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர. பட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வார் ஃபார் சைபர்ட்ரானை பொறுத்த மட்டும் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம பிரைமை தேர்ந்தெடுத்ததோ அதே மாதிரி ஆல்பா ட்ரையனோட ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு அல்ட்ரா மேக்னஸ் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அண்ட் வாரியர் கூட, கிட்டத்தட்ட ஒரு தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தைரியமாக இறங்கி மெகட்ரானே எதிர்த்தவருங்க. பட் ஆனால் எதிர்த்ததுனால அவருக்கு கை போனாலும் மெகட்ரான் அவர் எதிர்த்திருப்பாரு. ஸோ அதனால இவர் வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ அது வந்து மூணாவதாக இருக்கிறது யாருன்னா நம்ம பல்க் ஹெட். ஸோ பல்க் ஹெட் பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு உண்மையாலுமே பல்காக தான் இருப்பா அப்படி. அண்ட் இவர் ஒரு ரெக்கர். ஸோ ரெக்கர் அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீல் ஜாக் பல்க் ஹெட் எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. அண்ட் இவர் ஒரு ஆட்டோபாட். இவருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு உடைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ யாராக இருந்தாலும் டிசெப்டிக்கான வந்துட்டு எதிர வந்தாலும் அவரை பிச்சு வீசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பயங்கரமாக பொழந்து கட்டிடுவாப்பில். ஸோ அது தொடர்ந்து ஸோ இவரோட ரெக்கர் இனத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வேற யாரும் கிடையாது, முன்னாடி சொன்ன மாதிரி வீல் ஜாக் தான். ஸோ அவர் தான் நாலாவது இடத்துல இருக்காரு. ஸோ இவருக்கு ஆட்டோபாட்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணெல்லாம் பெருசாக கிடையாது. இவருக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக அதில் கிரனேட் அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகக்கூடிய வெப்பன்ஸ் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு டீம் கூட அட்டாச் ஆகும் இருக்க மாட்டார் அவ்வளோக்கா, தான் விட்டு தான் வேலை உண்டு இருப்பாரு. பட் ஆனால் அவரோட திறமையை காட்டுவாருங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா நம்ம பம்பிள் பி. ஸோ என்னதான் இவர் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டால் அதோட கவரே இவர் தான் இருப்பார் கிட்டத்தட்ட. எப்படின்னா நம்ம மார்வலுக்கு ஸ்பைடர்மேன், டிசிக்கு பேட்மேன், ஸ்டார் வார்ஸுக்கு டார்த் வேடர், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு பம்பிள் பி. என்னதான் அவர் அப்படி இருந்தாலும் இவர் கொஞ்சம் வீக்கானவர் தான், ஏன்னா நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அதே சமயம் நிறைய சமயங்களில் பிரைம் கூட இருந்திருக்காரு அண்ட் பிரைமை வந்து காப்பாற்றிருக்காரு. இவன் நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க நம்ம ரைஸ் ஆஃப் பீஸ் ட்ரெய்லரில், பிரைமை காப்பாற்ற போகும்போது தான் ஸ்கர்ஜ் கிட்ட மாட்டி அவரோட சங்கிலே ஏற்றிருப்பார் நம்ம ஸ்கர்ஜ். என்னதான் தைரியம் இருந்தாலும் ஸோ இவர் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடித்து தகர்த்துருவாங்க, அதனால இவர் வந்துட்டு அஞ்சாயிரத்தில் இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து யாருன்னா நம்ம ஸ்டார் ஸ்கிரீம். இவர் நம்ம கிட்டத்தட்ட மெகட்ரானோட செகண்ட் இன் கமாண்டாக இருந்தவர். பட் ஆனால் மெகட்ரானோட இடத்துல இவர் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவர். அதனால மெகட்ரானுக்கு துரோகம் செய்கிற மாதிரி சில விஷயங்களால பண்ணுவார் தான். பட் இருந்தாலும் மெகட்ரான் வந்து அடிச்சு பொழந்துருவாப்பில். ஆனால் அவர் ரொம்பவே பயந்தவருங்க. என்னதான் ஓவரா வாயு தோற விட்டாலுமே கூட ஆளுங்க இருந்தால் மட்டும் தான் பேசுவாரே தவிர்த்து ஆளுகளாம் தனியாக சிக்கிட்டாருன்னா கால் உழுந்து கெஞ்சிருக்கு ரெடியாக இருப்பாப்பில. ஆனால் அந்த சகுனி வளெல்லாம் சரியாக பார்ப்பாருங்க, அதில் மட்டும் பய வழியை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அது தொடர்ந்து ஸ்டார் ஸ்கிரீமில் தொடர்ந்து நம்ம ஸ்மோக் ஸ்கிரீன். அவர் தான் ஏழாவது இருக்காரு அண்ட் இவர் தான் வீக்கெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறவர். ஸோ ஸ்மோக் ஸ்கிரீம் திடீர்னு ஒரு புதிய வரவாக வந்திருப்பார் தான். பட் இருந்தாலும் இவர் ஒரு ஆர்வக்கோளர், முழு ஆர்வக்கோளர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற ஆட்டோபாட்ஸ் டிசெப்டிகான்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்பவே சின்ன பையன். அந்த சின்ன பையன் அப்படிங்கிறனால நார்மலாக எப்படி இருப்போம், நம்ம பெரியவங்க பேச்சை கேட்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அவர் இருப்பார் மொத்த சீரீஸ்லேயுமே. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நம்ம பிரைம் வந்துட்டு அடுத்த பிரைமை வந்துட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ தான் அடுத்த பிரைமாக இருக்கணும்னு சொல்லி இவர் தேர்ந்தெடுப்பார் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் எகெயின் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல இவர் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவெடுத்து நம்ம பிரைமை காப்பாத்திருப்பாரு. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் என்னென்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னா, மறக்காம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் சீரிஸ் நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மொத்த சீரீஸுமே முடிச்சாச்சு, இன்க்ளூடிங் அதோட ஃபைனல் மூவியும். சேனல் டூல சீசன் ஒன் சீசன் டூ இருக்கும், சீசன் த்ரீயும் அந்த ஃபைனல் மூவியும் மெயின் சேனல்ல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ என்னதான் நிறைய முடிவுகள் முக்கிய முடிவுகளால் இவர் எடுத்தாலுமே இவரோட ஆர்வக்கோளாறுனாலேயே இவர் வந்துட்டு ஏழாவது இடத்துல இருக்காரு. ஸோ கடைசியா இருக்கிறதுலே வீக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் கேரக்டர்லேயே வீக்கஸ்ட் யாருன்னா வேற யாரும் கிடையாது, நாக் அவுட். ஸோ நாக் அவுட் நீங்க பாத்துருப்பீங்க, ஒண்ணுமே கிடையாது இவர்கிட்ட. அப்பப்போ
ஃபன் பண்ணுவார் அவ்வளோதானே தவிர்த்து எல்லாத்துக்குமே பயப்படுவார். அண்ட் ஓகே பிரேக் டவுன் இருக்கும்போது சில விஷயங்களெல்லாம் பண்ணி ஆட்டோபாட்ஸ் கூட சண்டை போடுவார் தான், பட் ஆனால் வந்துட்டு இவருக்கு எப்பவுமே உதவி தேவை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் மிகப்பெரிய ஃபைட்லாம் ஈடுபட்டதே கிடையாது, ஈஸியாக எல்லாருமே அடிச்சு துரத்திடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வீக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க கூட்டணிடா நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்சி மாதிரி ஆட்டோபாட்ஸ் கூட கடைசியில் சேர்ந்திருப்பார். ஸோ அவ்வளோதான் இவரோட கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் பார்ட் ஒன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் டு வீக்கெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வீக்கெஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்க்கலாம், அதுதான் வந்துட்டு பார்ட் டூவாக வரும். அதில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது முழுக்க முழுக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமை பொறுத்து மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மூவி ஃப்ரான்ச்சைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகட்டும் அண்ட் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்துட்டு முழுக்க முழுக்க மாறும். ஸோ அது வந்துட்டு இன்னொரு பட்டியலிடு அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட் எஸ் ஒன் எஸ் எண்டஸ். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆட்டோபாட்ஸ் ரோல் அவுட்.